Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா welcome to our channel. நம்ம சேனல் பேர் என்ன? பிரியா கி கிரியேட்டர்ஸ். சொல்லுங்க. பிரியா. நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபர்தரா போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து ஒரு டீ குடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டீ வரட்டும், குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். வேற நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் முடி கட் பண்ண கூட்டிட்டு போவோம். உங்க மச்சான் யாரு? அவன்தா. போயிட்டாங்க உங்க அப்பா. உனக்கு என்ன? ஏ டேய் மச்சானா, டேய் மச்சான், டேய் மச்சான், சிரி 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 கண்ணாடி. அப்பா வராங்களான்னு பாருப்பா. அப்பா அங்க நிக்கிறாருப்பா. நீ என்ன சொல்லிருக்க? என்ன ஆர்டர் பண்ணிருக்க? நானும் டீ தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சமோசா எதுவும் சொன்னியா? இப்படி பண்ணினா எனக்கு பிடிக்காது. பேச மாட்டேன் போ. என்ன அப்படியே ஏமாத்துவ? டீ வந்துருச்சு, கொஞ்ச நேரம் ஆறட்டும்ப்பா, ஆறுனா குடிக்கலாம். எங்க போய் ஃபன் பண்ண போற? பயங்கர சேட்டை, ஷாப்பிங் பண்ணவே விடல. ஏதாவது ஒண்ணு, அம்மா என்னைய வீடியோ எடுமா இல்ல நான் உன்னைய வீடியோ எடுக்கிறேமா, நீ ஏதோ ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரு. சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் வந்து வீட்டில் வச்சிருக்கவே முடியல. அம்மா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாமா, இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாமா. அப்பம்மா அதுக்குன்னே இப்போ இந்த தடவை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணுன்னே. இந்த சைடு வந்து புளி மிட்டாயி, இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் நிறையா இருந்துச்சு. இப்போ பட்டர் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ரேட் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பார் கோடை காமிச்சோம்னா அது என்ன ரேட்டுன்றதை காட்டிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமோசா லேயர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது ரெடிமேடாக இருக்கும், நம்ம வேணுங்கிறப்ப அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு. இது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் இந்த தடவை. ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து பையனை வீட்டில் வச்சுருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் இவரை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். ஏன்னா வந்து ஏதாவது ஒன்றுமா, எனக்கு ஏதாவது செஞ்சுதாம்மா, போர் அடிக்குதுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுதாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எத்தனை பேர் இப்போ, அதுவும் சம்மர் சீசன் ஹாலிடேஸு, எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி வந்து நை நை நைன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் தான் வீடியோ எடுத்துட்ருக்கான். நான் என்ன பண்ணுறேன்? அப்பா ஒன்றே போட்டே இருக்கிறேன். நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு தம்பியை வந்து முடி கட் பண்ண கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். எவ்வளோ முடி வளர்ந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து மசாலா பொடி செக்ஷனில் தான் நிற்கிறோம். எப்போவுமே இந்த செக்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன். ஏன்னா வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றது தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அது காலி ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட நான் கொடுத்து விட சொல்லிடுவேன். இந்த தடவையும் அப்படி தான் கொடுத்து விட சொன்னேன். பட் வந்து நமக்கு வந்து வரத்துக்கு லேட் ஆகுது.
அதனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்கெட்டாக வந்து மல்லித்தூள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு, நான் சின்ன சைஸாக எடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன். கலருமே சரியில்லை, இது எப்படி இருக்குன்றது தெரியல, ஆனால் இப்போதைக்கு வந்து சுத்தமாக இல்லை, அதனால் எடுத்துகிட்டு போகிறோம். லக்கேஜ் இந்த லக்கேஜோட நீனும் லக்கேஜாக இரு, பொண்ணையும் பில்லு போட்டலாமா? ஏன் எப்படி சொல்கிற, உங்கள் டேடி எடுத்து தரலையா? என்ன அப்பா சொல்கிற, நீ எடுத்து கொடுக்குறியா? கிண்டர் ஜாய் எடுத்து தரணும். எங்கே கிண்டர் ஜாய்? இங்கே இல்லைப்பா. அம்மா வேணும். இல்லை வாங்கிக்கலாம். இல்லை இங்கே இருந்துச்சு, நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? எங்கே இருந்துச்சு? எங்கடா ஓடுற, பின்னாடியே போயிட்டு இருக்க? ஓப்பன் ஓப்பன் பண்ணு கதவா, கிட் வா. ஃபிரெஞ்சியா ஒரு சைடா உட்காந்துக்கோ, அங்கிட்ட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஹோட்டல்ஸு ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் ஃபூலோடு நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னா இந்த கூப்பன்ஸு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு இன்ஷியலாக நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பீஸா இது ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கூப்பனை நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூப்பனுக்கு வந்து ஒரு பீஸா வாங்கினா ஒரு பீஸா ஃப்ரீ, அது வந்து மீடியம் சைஸாக இருந்தாலும் சரி லார்ஜ் சைஸாக இருந்தாலும். ஒரு பெரிய பீஸா வாங்கினா இன்னொன்று பீஸா கொடுப்பாங்க. நாங்கள் வந்து உடனே வந்து அந்த கூப்பனை வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே தான் ஷாப் இருந்துச்சு, சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதனால் தம்பிக்கு வந்து ஹேர் கட் பண்ணலை, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த கடை பேர் வந்து டெலிஷியஸா பீசாரியா அப்படின்னு சொல்லிட்டு நேமு. அந்த நேம்லே பீசாரியான்னு சொல்லிட்டு ஒரு நேம்லேயே வந்து க்ளோஸ்டு பீஸா மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மஷ்ரூம் பீஸா ஆர்டர் பண்ணோம், இன்னொன்று சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணோம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று அந்த க்ளோஸ்டு பீஸா வாங்கினோம்னா இன்னொன்று பீஸா ஃப்ரீ, அதுக்கு வந்து நம்ம எந்த ஃப்ளேவர் வேணால் வாங்கிக்கலாம், சேம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பீஸா எல்லாமே பீஸா மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நூடுல்ஸு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து எது வாங்கினாலுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது க்ளோஸ்டு பீஸா வந்து இந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பீஸா பைத்தியம் நான், எவ்வளோ பீஸா கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என் பையனுக்கு அதோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பீஸா. ஆனால் வந்து
நிறையெல்லாம் சாப்பிட மாட்டான், அலைவானா, எனக்கு வேணுமா, ஏன்னா எனக்கு போட்டியாக அவர் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. கையில் வச்சு சாப்பிடுப்பாம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பீஸா சாப்பிட்ணுன்றதுனால தம்பிக்கு வந்து ஹேர் கட் பண்ணாமலே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாங்கினதெல்லாம் உடனே ட்ரெஸ் கூட மாற்றலை, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணுன்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஏன்பா இந்த நூடுல்ஸ் எப்படி இருக்கும்? இங்கே வரேன். இது சமோசா ஷீட்டு. கொத்தமல்லி பண்ணிட்டு தேங்காய் இரண்டு பஜ்ஜி பஜ்ஜி மிளகா இது உருளைக்கிழங்கு மாங்காய் இது ஏலக்காய் ஏலக்காய் முடிச்சிடும். பொட்டுக்கடலை கத்திரிக்காய் காயெல்லாம் பீன்ஸு கேரட் எடுக்கலையாமா? ரொம்ப க்யூட்டாக இருக்கு குட்டி குட்டியாக. வாவ் இங்கே பாப்பா குட்டி சைஸு, ரொம்ப குட்டி இல்லை, க்யூட்டாக இருக்குல்லப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ், பக்கத்தில் ரைஸு. இது வந்து இந்த பிராண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எப்போவுமே நாங்கள் இந்த பிராண்டு தான் வாங்குவோம். அடுத்தது வந்து இட்லி மாவு. இட்லி மாவு எப்போவுமே இந்த சூர்யா பிராண்டில் தான் வாங்குவோம், இந்த தடவை தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம். அப்புறம்
சமோசா ஷீட்டு ரெடிமேடாகவே கிடைக்கும், ஃப்ரீசரில் வச்சு நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் சீஸு, இது வந்து பட்டரு, இது மசாலா சீஸு, இது வந்து பீஸா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொரியன் பிராண்டட் நூடுல்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மில்க் ஷேக்கு, அப்புறம் ஹார்பிக்கு, கிளாஸ் கிளீனரு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பிரிஞ்சாலு, காலிஃப்ளவரு, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், எல்லாமே, தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இருக்குது. பழத்தில் வந்து பெருசாக நான் நிறையெல்லாம் வாங்கலை. இது வந்து ஸ்ட்ராபெரி, திராட்சை, அப்புறம் வாட்டர்மெலன் அதான் வாங்கியிருக்கோம். இது வந்து கொத்தமல்லி பவுட்ரு. என்னென்னா இது எப்போவுமே நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன், இந்த தடவை தான் நான் வந்து இங்கே வந்து வாங்கியிருக்கேன். பொட்டுக்கடலை, ஏலக்காய், வரமிளகாய், உப்பு, புட்டு, புட்டு மாவு, அப்புறம் பிஸ்கட் பேக்கெட்டு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்றதுக்காக பிரெட் க்ரம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். தேங்காய் அப்படியே திருவியே வாங்கிட்டு வந்தாச்சு, இந்த தடவை முழுசாக எடுக்கலை. இப்போ வந்து சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்துட்டு அதே கடையில் போய் பெருசாக வாங்கிட வேண்டாம். அதெல்லாம் வந்து காய்கறிங்க, அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங்கு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்க்க வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் தான் வாங்கிப்போம். தேங்க்யூ. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் கடை கடைன்னு. நாங்கள் வந்து வெளியில் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு வந்துட்டனால நல்ல தெம்பாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னா வந்தோன்னா சமைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு காலையில் தான் மிச்சத்தை எடுத்து வைப்பேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையே. இப்போ ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். கண்டிப்பாக சமோசா நாளைக்கே ட்ரை பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் வெறும் வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும்தான் ஃப்ரிட்ஜு, வெஜிடபிள் இருக்கும், தயிர், பால், மாவு, இது மட்டும்தான். பெருசாக வந்து இதில் சமைச்சு சமைச்செல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கிறது அப்படிலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து அன்னன்னைக்கு செஞ்சு அப்படியே சாப்பிட்றது தான். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியெலாம் வந்து மார்னிங் வந்து உருவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறேன். மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் எப்போவுமே நான் இப்படியே தான் வைப்பேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மளிகை ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து இந்த ட்ராலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராவில் வந்து நாலு ட்ரா இருக்கும். அதில் வந்து ஒரு கடைசி ட்ராவில் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாத கவர்லாம் வந்து இந்த கடைசி ட்ராவில் வச்சுருவேன். இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக எடுத்துட்டோன்னா இது ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது ஓப்பன் பண்ணி வீணாகிடும்ன்றதுனால நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக தான் நான் வாங்கிட்டு வருவேன். இது எப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்னால் ஒரு 4-5 பேக்கெட்டாக வாங்கிக்குவேன். அப்போ ஒவ்வொரு பேக்கெட்டும் தீர தீர நான் எடுத்துப்பேன். பட்டை, கிராம்பு, இது எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ பட்டைனா அதில் ஒரு 3-4 பேக்கெட் வாங்கியிருப்பேன். பட்டை, கிராம்பில் ஒரு 4 பேக்கெட்டு, அந்த மாதிரி இந்த பேக்கெட் சைஸ் வந்து சின்ன சைஸாக நான் வாங்கிக்குவேன். ஏன்னா வந்து அப்படியே வச்சு நம்ம பெரிய பேக்கெட்டாக வாங்கினோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம், அதெல்லாம் வந்து பண்ண முடியாது நம்மளால். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேக்கெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சீக்கிரமாக வீணாகாது, நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாத கவர்ஸு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டு ட்ராவில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிப் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து மேல் செல்ஃபில் வச்சுருப்பேன். இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு ஒரு க்ளீன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். திரும்ப வந்து ரெகுலராக நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து டாப் ட்ராவில் வச்சுருப்பேன். கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த மாவு டைப் எல்லாமே வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எல்லாமே வந்து இந்த ட்ராவில் தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து இதிலேயே வந்து இந்த மூலையிலேயே வந்து புளி வச்சுருப்பேன், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா இடித்து இந்த புளி பார்த்திங்கன்னா உடனே நம்ம ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், உடனே கரைஞ்சிரும்.
அதே மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக நான் 1 கிலோ 2 கிலோன்னு வந்து இடிச்ச புளி வந்து தனித்தனியாக எடுத்துக்குவேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்போ ஒவ்வொரு பேக்கெட்டும் இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கடலை மாவு, இது அரிசி மாவு, எல்லா மாவும் இந்த இதில் தான் வச்சுருப்பேன். மற்றதெல்லாம் வந்து இதில் வந்து சோப்பு, ஷாம்பு, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருப்பேன். எல்லோ கவரில் சாமி ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே ஓப்பன் பண்ண கவர்ஸ் தான். இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். கீழே வந்து ஓப்பன் பண்ணாத கவர்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய மல்லிகை ஜாமான். இதுவே என்னோடய கிச்சனே ரொம்ப குட்டி தான், அதனால் அதுக்குள்ளே தான் நம்ம பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சு அதெல்லாம் வந்து இதில் அடுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இல்லை. அதனால் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வரும், என் வீடியோஸையும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.